என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000 to 10000 rupees வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பேரணியனுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளர், வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர் திரு முருகவேல் அவர்கள் நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம் சார். வணக்கம் சார். சார், கோவை தொகுதியில அண்ணாமலைக்காக 18,000 வாலண்டியரா செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய இந்து நாளிதழ வெளியிட்டு இருக்காங்க. அது பார்த்தா நம்பர் எல்லாம் பெருசா இருக்கு. அதிமுக திமுக கட்சிகளுக்கே இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் இருக்குமான்றது தெரியல. ஆனா அண்ணாமலைக்காக ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ பார்க்க முடியுது, ஆச்சரியமா இருந்தது. இதை தொடர்பாக நீங்களும் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. என்னத்தை நடக்குது அதான் உண்மையா? இல்ல, எனக்கு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சுதர்சன் அப்படிங்கிறவரு இந்து, ஆங்கில இந்துல சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. 18,000 வேலை செஞ்சா ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியணும் இல்லைங்களா? இப்ப எல்லாருமே முழு நேர ஊழியர்களும் இல்ல, பார்ட் டைமர்ஸ் இருக்காங்க, வீட்டுல இருந்து வேலை செய்யறாங்க. எஸ்எம்எஸ் வரணும், அண்ணாமலையோட சாதனைகள் பத்தி ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இதெல்லாம் ஏதாவது வரணும். இப்ப இந்த மாதிரியான ஏன் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்றதுக்கு செய்திகள் வரணும், இப்படி எதுவுமே இல்லையே. அப்படி ஒண்ணு வந்து இவங்க 18,000 வேலை செய்யறாங்கன்னு இவங்க சொல்லிதான் வந்து நமக்கு வந்து தெரியுது. இப்ப நம்மளா பார்த்து பெரிய அளவு நிறைய பேர் வேலை செய்யறாங்க போல இருக்க, இந்த அளவுக்கு வந்து பிஜேபி பிரச்சாரம் போகுதான்னு நம்ம ஒரு ஆச்சரியப்பட்டு தேடி இருந்தோம்னா ஒரு அப்படி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ஒண்ணுமே காணும். பெரிய அளவுக்கு வந்து சுவரெழுத்தோ ஃபீல்டு ஒர்க்கோ காணும், வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறது அதையும் காணும். அப்புறம் எப்படி இந்த 18,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அது ரொம்ப ஒரு ஊதி பெருக்கப்பட்ட ஒரு தொகை மாதிரிதான் எனக்கு தெரியுது சார். ஆனா கணத்துல பாக்கன்றத விட அவர் வந்து வீட்டுல இருந்தே நாங்கெல்லாம் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. இல்ல, வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல இருந்து நம்மளை தொடர்பு கொள்ளணும்னா இணையம் தான் சரியான வழி இல்லைங்களா? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ட்விட்டர் இதுலாம் தான் வந்து இதன் மூலமா தான் நம்மளை வந்து தொடர்பு கொள்ள முடியும். அப்படி எதுவும் வந்து ஸ்பெஷலா வழக்கத்தை விட அதிகமா எதுவும் அண்ணாமலைக்காக நடந்த மாதிரி தெரியலையே. இல்லையே, நாங்களாம் அங்கதானே இருக்கிறோம், அப்படி எதுவுமே தெரியல. சோ அப்படி எதுவும் நாங்க வீட்டுல இருந்து வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன வேலை செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கு தெரியாம வேலை செஞ்சேன் அப்படின்னு ஓட்டர்ஸுக்கு தெரியல, அது வந்து வேலை. அப்படி தெரியலன்னா எப்படி இன்டைரக்டா நம்மள வந்து அண்ணாமலைக்காக கன்வின்ஸ் பண்றதுக்காக ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்த்தாலும் ஒன்னும் தெரியல. சோ அப்படியெல்லாம் வந்து வீட்டுல இருந்து பெருசா எதுவும் நடக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. வீட்லயும் இல்ல, களத்திலயும் பார்க்க முடியலன்றீங்க அவங்களோட செயல்பாடு. அண்ணாமலைக்காக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மனித சக்தி வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. திமுக அதிமுக கீழ் லெவல் கேடர்ஸ் அவங்க கிட்ட ஒரு ஷாக்கை ஏற்படுத்திருக்கு, இது வந்து யூஸ் ஆகும். இப்ப வழக்கமா வந்து அதிமுக ஆட்சியில இல்ல, திமுக செந்தில் பாலாஜி வெளியே இல்ல, கொங்கு பகுதியில ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான தலைவர் வந்து இல்ல, அப்ப வந்து நம்ம சரியா வேலை செய்யலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்காங்க, அது தெரியுது. அப்போ அவங்க கிட்ட வந்து இன்னமும் ஒரு அதிர்ச்சியை வந்து இது ஏற்படுத்தும்ல. 18,000 வந்து இறங்கி பிஜேபி வந்து பயங்கரமான வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் இதை ஏற்படுத்துறது ஒண்ணு. இது பெரும்பாலும் நான் இப்படி நினைக்கிறேன். வேறு சில நண்பர்கள் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, பிஜேபியில போதுமான ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினாலதான் தனக்கு மிக பல இடங்கள்ல இருந்து பல்வேறு விதமான தொண்டர்கள் ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு காட்டிக்கிறது அண்ணாமலை முயற்சி பண்றாரு. இது வந்து அதைத்தான் காட்டுது. இந்த செய்திங்கிறது வந்து பிஜேபி கேடர்ஸுக்கானது, அவங்களதான் அவர் வந்து குறிவைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸ் இருக்கு, ஏன்னா ஃபீல்டுல வந்து எந்த ஒர்க்குமே இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது வேலை செய்யுங்க. இதை தவிரவும் இவ்வளவு பேர் வெளியிருந்து வரும்போது லோக்கல் ஆட்களும் வந்து வேலை செய்யல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அண்ணாமலை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாரு, அவரோட ஃபேவரை இழந்துருவீங்க அப்படின்னு காட்டுற ஒரு சிக்னலா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திமுக பத்தி சொல்லியிருந்தீங்க, திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வந்து டம்மி வேட்பாளரா போட்டிருக்காங்க
அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அது எப்படி சார் பாக்குறீங்க? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியலீங்க. திமுக அதிமுக ரெண்டு பேரோட வேட்பாளர்களும் சீரியஸான வேட்பாளர்களா தான் வந்திருக்காங்க. டம்மி வேட்பாளரா போடுற மாதிரி எல்லாம் ஒண்ணும். பொதுவாகவே திமுக ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பகுதிகளில். போனதுனால இங்க கம்யூனிஸ்ட் நின்னதுனால பி ஆர் நடராஜன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சீனியர் பர்சன்ங்கிறதுனால அந்த சிக்கல் உங்களுக்கு வரல. ஆனா திமுக வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு, ஒரு 10-12 வருஷமாவே அந்த சிக்கல் வந்து இருந்துருக்கு. சோ அதனால வந்து நீங்க யார போட்டீங்கனாலும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். இப்போ திருச்சி பகுதியில நேரு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க உங்களுக்கு வந்து யார் இருக்காங்க? ஏற்கனவே இருந்தவங்களும் ரொம்ப வயசாகி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்க முடியாம தான் இருக்காங்க. அதனால இருக்கிறவங்கள இருந்தா செய்ய முடியும். அப்ப திமுக வந்து இந்த சீரியஸா எலெக்ஷன் வேலையை செய்யற அதிமுக இருந்து வந்தவங்களை ப்ரிஃபர் பண்ற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. சீரியஸா எடுத்துட்டு செய்யற அதிமுகக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல அந்த மாதிரி, இப்ப இவர்கெல்லாம் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவர் தான். இப்போ மீடியா ப்ரொஜெக்ஷன் பாக்கும்போது அங்க அண்ணாமலைக்கும் அதிமுக வேட்பாளர் சிங்க ராமச்சந்திரன் தான் கடும் போட்டி இருக்குன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கேட் பண்ண முடியுது, அது எப்படி சார் பாக்குறீங்க? அதான் நிலவரமா? அதிமுக உடைய வேட்பாளர் வந்து ஒரு நல்ல வேட்பாளர், அவரை எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அது வந்து உண்மைதான். அப்புறம் சிங்கை பகுதியில எம்எல்ஏவும் ஏடிஎம்கேதான், ஜெயராமன் அப்படின்னு சொல்லி வந்து வந்து இருக்கிறாரு. ஸோ அதிமுக வேட்பாளர் நல்ல வேட்பாளர் தான்ங்கிறதுல ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா அதே நேரத்துல இதுல அண்ணாமலை எங்கிருந்து வராருன்னு எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சிங்கநல்லூர்ல ஒரே ஒரு இடத்துலதான் பிஜேபி மன்றம் இருக்கு, அதாவது சிங்கநல்லூருடைய தெற்கு பகுதியில ஒரு இடத்துலதான், நந்தா நகர் பக்கத்துலதான் வந்து இருக்கு. மற்ற இடங்கள்ல அவங்க அதிகமா இல்லை, ஆதரவாளர்கள் அங்கங்க இருக்கலாம். ஆனா அதிமுக மத்தியும் திமுகவையும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சந்திலையும் இருப்பாங்க, ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் வந்து இருப்பாங்க. இந்த கட்சிகளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி பிஜேபி வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. அண்ணாமலை வந்து பிஜேபியோட தலைவர், ஒரு பெரிய முகம் அப்படிங்கிற முன் வைக்கிறாங்க. ஆனா சிங்க ராமச்சந்திரன் வந்து கடும் போட்டியா வந்து பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் மாறி மாறி பரஸ்பரம் வாத்திய பொருள் நிலைவிட்டு வரதை பார்க்க முடியுது. மீடியா பொறுத்த வரைக்குமே இவங்கதான் கண் முன்னாடி தெரியுறாங்க, திமுக வேட்பாளர் காணாம போயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வாதம். மீடியா வந்து மீடியால வந்து ஒரு பிஜேபி ஆதரவு மனநிலை இருக்கு. இப்ப இல்லைன்னா இந்த 18,000 பேர் வாசிஞ்ச நியூஸ் எல்லாம் வருமா இல்லையா? அது வந்து இருக்கு, ஆனா அது ஃபீல்டுல இல்ல. இப்ப நீங்க வந்து ஹிந்துல 18,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு ஒரு நியூஸ் வர வைக்கலாம், ஆனா நீங்க வந்து ஒரு பூத் ஏஜெண்ட புதுசா உருவாக்கி இல்லாத இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது. அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகாது. அதுக்கு வந்து அங்க உள்ளூர்ல கிளை கழகம் இருக்கணும், கமிட்டிகள் இருக்கணும், பூத் கமிட்டிகள் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் வந்து அந்த இடத்துல பிஜேபிக்கு வீக்னஸ் இருக்கு. ஸோ மிடில் கிளாஸ் ஓட்டுகளை கொஞ்சம் அதிகமா வாங்கறதுக்கு ட்ரை பண்றாங்க, பேப்பர் பாஸ், டிவி பாஸ், அதை வந்து மீடியா கூட நெருக்கமா இருக்கிறதன் மூலமா அப்படியான ஒரு முயற்சி பண்றாங்க. அதோடைய ஃபீல்டில் வந்து பெரிய வீக்னஸ் தான் பிஜேபிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போட்டி வந்து திமுக அதிமுக தான். ஆனா கோவை தொகுதி வந்து தொடர்ச்சியா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து 2 வாட்டி எம்பியா இருக்கிறாரு. போன தேர்தலையும் கணிசமான ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன். அதோட ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் அண்ணாமலைக்கு வந்து சேரன்ற வாதம் தான் முன்வைக்கப்படுது. அது கூடுதல் பலம் தானே? ஆமா, ஓட்டு ஓட்டு இருக்கு, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வந்து இருக்கு, ஆதரவாளர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகளை விட கொங்கு பகுதியில பிஜேபிக்கு வந்து ஓட்டு இருக்கு. அதுலயும் கூட நீங்க வந்து கோவையுடைய மேற்கு பகுதி, மலைய ஒட்டின பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அங்கதான் அவங்களுக்கு ஓட்டு அதிகம். கோவையுடைய கிழக்கு பகுதி இதெல்லாம் தொழிலாளர் ஏரியா, சிங்காநல்லூர், பீளக்குடி, இங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து பிஜேபி அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாம் இல்லை. இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு இருக்கு. ஆனா அந்த ஓட்டு வெற்றிக்கு போதுமானதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ தனியா நின்று ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப வானதி சீனிவாசனே அதிமுக இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாது. அந்த ஓட்டு வந்து அதிமுக ஓட்டோட இணைஞ்சால் மட்டும்தான் அது வந்து வெற்றிக்கான ஓட்டா வந்து மாறும். வெறும் பிஜேபி ஓட்டு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து சாலிடான ஓட்டு கிடையாது. இந்த 3 கட்சியில 30-30% பிஜேபி, 30%, திமுகக்கு 30%, அதிமுகக்கு 30%, இப்படி எல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு ஓட்டு வந்து பிஜேபிக்கு கொங்கு பகுதியில இல்லை. ஆனா பாஜக தரப்புல இருந்து தொடர்ச்சியா கோவை மண்டலத்தை தான் குறி வச்சு செயல்பட்டதா சொல்றாங்க. எல்முருகன் வந்து நீலகிரி தொகுதியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மோடியோட பிரச்சாரம் எல்லாம் கொங்கு பகுதி டார்கெட் பண்ணி இருந்திருக்கு. அதோட ஒரு ரிசல்ட் கணிசமான முறையில அண்ணாமலைக்கு வரும்ல? கொஞ்சம் ஓட்டு அவங்களுக்கு இருக்கு,
மற்ற பகுதிகளை விட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வந்து அவங்களுக்கு இருக்குது, அது வந்து இல்லைன்னு சொல்லிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வட ஆற்காடை விட தொங்கு பகுதியில கோயம்புத்தூர்ல வந்து அவங்களுக்கு நிறைய ஓட்டு இருக்கு, அது வந்து உண்மைதான். ஆனா இந்த ஓட்டு வந்து தீர்மானகரமான ஓட்டு வந்து கிடையாது. இதை வச்சுட்டு அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது. இன்னும் பல பகுதியில அவங்களுக்கு வந்து அமைப்பே கிடையாது, அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. கடைசியில கமலஹாசன் கிட்ட தோக்கர்கள் இருந்தது இந்த பகுதியில. இங்க வந்து நடந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது தொடர்ச்சியா நடந்த கலவரங்கள், குண்டு வெடிப்பு, இதெல்லாம் ஒட்டி ஒரு சில பகுதிகளில் அவங்க வந்து கேடஸ் பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சில பாக்கெட்ல வந்து பிஜேபி வந்து இருக்கு. அதை வச்சுட்டு பார்க்கும்போது தான் வந்து பெருசா இருக்கிற மாதிரியும், தாங்கள் மற்ற கட்சிகளுக்கு இணையா இங்க இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து காட்டிக்கிறாங்க. இப்ப அண்மையில நம்ம பிரதமர் மோடி வந்தபோது கூட்டம் இல்லையே, அது டிவில எல்லாம் வந்துச்சு இல்ல, கூட்டம் இல்ல, பழைய பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வந்து வந்து நின்று கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி. இந்த கூட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு ஜெயலலிதா வரும்போது நாங்கெல்லாம் பார்த்தோங்க இல்ல. இப்ப கோயம்புத்தூர்ல வந்து ஜெயலலிதா வந்தாலோ, இல்லாட்டி வந்து கருணாநிதி வந்தாலோ, இல்ல இப்ப வந்து ஸ்டாலின் வந்தாலோ எவ்வளவு கூட்டம் வரும், லட்சக்கணக்கான பேர் வந்து குவிடுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒன்றும் தெரியவே இல்லையே. வந்த கூட்டமும் பெரும்பாலும் வட இந்தியர்கள், அப்புறம் திருப்பூர்ல இருந்து கொண்டு வரப்பட்டவங்க, கூட்டிட்டு வரப்பட்டவங்க, இவங்கதான் வந்து கூட்டமா இருக்காங்க. அப்படி ஒன்றும் பெரிய பிஜேபியுடைய சப்போர்ட் பேஸ்ல வந்து ஒரு பாய்ச்சல் ஏற்பட்ட மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. இது வந்து ஊதி பெருக்கிற ஒரு பொண்ணு கிரவுண்ட் லெவல்ல அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. சார் தேர்தல் ரீதியா பார்க்கும்போது இப்படி சொல்றீங்க, ஆனா ஐடியாலஜி வைஸ் பார்க்கும்போது பிஜேபிக்கு வந்து அங்க ஆதரவு பெருகிருச்சுதா சொல்றாங்க. ஓட் பர்சன்டேஜ் தாண்டி, தேர்தலை தாண்டி ஐடியாலஜிக்கெல்லாம் அங்க வந்து குரோ ஆயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்க முடியுது. ஆமா, பத்து வருஷமா வந்து மத்தியில ஆட்சியில இருக்குது பிஜேபி. அப்புறம் வந்து இங்க ஏறக்குறைய 4 வருஷம் எடப்பாடியோட ஆட்சி வந்து பிஜேபி ஆட்சி தான். அவங்களுக்கு வந்து ஒரு அரசு தளத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது, அதனால வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பேச கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்கு முடிஞ்சது. அப்புறம் அதே மாதிரி இப்ப நீங்க பாருங்க, அண்ணாமலை வந்து பல்லடம் பகுதியில கான்சென்ட்ரேட் பண்றாரு. பல்லடம் பகுதியில அவர் வீடு வீடா போய் ஓட்டு வாங்குறதெல்லாம் பேச்சு எல்லாம் வருது. பல்லடம் பகுதியில சீரியஸா வேலை செய்யறாங்கன்னு. பல்லடம் பகுதி தான் வந்து அவங்களோட இருக்கிற பெஸ்ட் ராமசாமியுடைய ஏரியா. பெஸ்ட் ராமசாமி அந்த கொங்கு கட்சி வந்து ரெண்டா உடஞ்சதுல ஒரு பிரிவை சேர்ந்தவர், அந்த கொங்கு கட்சி வந்து ஒரு பிரிவை சேர்ந்தவர். இப்ப அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் வந்து பிஜேபியோட மாதிரி காட்டப்படுது இல்ல வெளியே இல்ல. அது இது எல்லாத்தையும் தாண்டி பாப்புலேஷன்ல மிடில் கிளாஸ்ல ஒரு சில சின்ன பகுதிகளுக்கு வந்து இந்துங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுல அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்கதான் அந்த இணையத்திலையும் அங்கேயும் பேசிட்டும் சண்டை போட்டுட்டும் இருக்கிறது. அது வந்து இங்க இருக்கிற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்ல வந்து அது ஒரு துளிதான். சார் இப்போ கோவை மண்டலத்துல செந்தில் பாலாஜி பொறுப்பாளரா இருந்தாரு, இப்ப வந்து அவரு இல்லாத ஒரு தேர்தலை சந்திக்க போறாங்க. அவர் வந்து ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததா சொல்றாங்க. அவர் இல்லாத தேர்தல் இப்போ அங்க கோவை நிலவரத்து, கோவை சுமத்து வரைக்கும் திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இல்ல, ஒரு பெரிய பலவீனம் தான், அவர் இல்லாதது வந்து தெரியுது. அப்படி ஒன்றும் திமுக ரொம்ப தீவிரமா இயங்குற மாதிரி எல்லாம் தெரியல, ஒரு சின்ன வீக்னஸ் வந்து தெரியுது. சார் இப்போ தொழிலாளர்கள், நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கிற ஏரியா கோவை, திருப்பூர், அந்த சைடு எல்லாம் அப்படி இருக்கும்போது இப்போ ஜிஎஸ்டி ஆகட்டும், இல்ல டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், அங்க வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? அவங்க தொழிலாளர்கள், முதலாளிகளோட ஓட்டுகளும் தான் பிஜேபிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். அதுதான் ரொம்ப வேடிக்கையானதுங்க. கொங்கு, கோவை, திருப்பூர் பகுதி தான் ரொம்ப கடுமையா அந்த ஜிஎஸ்டி இதனால எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு டிமானிட்டைசேஷன் இதனால எல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. ஆனா அங்க வந்து சிறு முதலாளிகள் அவங்கள ஒரு பிரிவு பிஜேபியை இப்ப ஆதரிக்கிறாங்க, அது நல்லாவே தெரியுது. பிஜேபியை வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அவங்க என்ன அடிப்படையில பண்றாங்க அப்படின்னா பெரும்பாலும் சாதி அடிப்படையில பண்றாங்க மாதிரி தெரியுது. சாதி அடிப்படையில வந்து பண்றாங்க. அப்புறம் நார்த் இந்தியாவோட நெருக்கமான உறவு தங்களுக்கு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலையும் பண்றாங்க. இப்ப நாமக்கல் அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் முழுக்க நார்த் இந்தியாவோட தான். சேலம் இந்த பஸ் பாடி கட்டுறதுல இருந்து இந்த கோழி இதெல்லாம் வந்து மாநிலங்களுக்கு இடையிலான ட்ரேடு, இதுல ஈடுபட்டவங்களா இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி மாநிலங்கள் கடந்து இருக்கிற ஒரு கட்சி வந்து தங்களுக்கு உதவும் அப்படின்னு ஒரு வேளை அவங்க வந்து நினைக்கிறாங்க.
ரெண்டாவது பிஜேபி வந்து ஒரு விதமான சாதிய தன்மையை வந்து ஆதரிக்குது. இப்ப கூட பிரதமர் கூட நல்ல சாதியை சேர்ந்தவர் அண்ணாமலையை வந்து சொல்லி இருந்தார் இல்லையா. அப்படி இருக்கும்போது தலித்துகள்னால தாங்கள் வந்து நெருக்கடியை அனுபவிக்கிறதாவும் தலித்துகளுக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால தங்களுடைய லாபம் பாதிக்கப்படுறதாகவும் ஒரு எண்ணம் வந்து அந்த முதலாளிகள் சிறு முதலாளிகள் கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில பிஜேபி தங்கள் பக்கம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து இதுல ஏற்பட்ட அந்த பாதிப்பு இருக்கு இல்லைங்களா, டிமானிடைசேஷன் ஜிடி இருக்குல்ல, எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும். சார், இப்போ பிரதமர் வந்து அண்ணாமலை வந்து நல்ல ஒரு ஜாதி பின்புறத்தை வச்சிருக்காருன்ற ஒரு பதில ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அதை ஒட்டி இப்போ கரூர் கோவை அந்த ஒரு இடத்தின் பொருட்டு அங்க கேஸ்ட் ரீதியான ஒரு ஓட்டுகள் அண்ணாமலைக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை மட்டும்தான் பெஸ்ட் ராமசாமியும் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவருக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அண்ணாமலை வந்து இங்க இருக்கிறதுனால ஒரு ஒரு செக்ஷன் அவர் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்து. ஆனா என்னன்னா இந்த தொகுதி கோயம்புத்தூர் தொகுதியில வந்து ஒரு 60% வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்கு. இங்க வந்து கேஸ்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. அதுக்கு அவுட்டர்ல வெளியே இந்த பல்லடம் சூலூர் அந்த மாதிரி பகுதிகள் தான் ஒரு கிராமப்புறமான சிறுநகரங்களும் கிராமப்புறங்களும் இருக்கிற பகுதிகள். அங்கதான் வந்து கேஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்படி பார்த்தாலும் எடப்பாடியும் அதே கேஸ்ட் தானே இல்லையா. அப்புறம் எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு திமுக வேட்பாளர் என்ன சாதின்னு தெரியல, அவரும் அப்படியேதான் இருக்க போறாரு. அப்புறம் அதுல உட்பிரிவுகள் அப்படி இப்படின்னு ஒரே தானே செய்யும். அதனால கேஸ்ட் எல்லாம் அப்படி பார்த்தா பி ஆர் நடராஜன் எப்படி ஜெயிச்சாரு. அரசியல் ரீதியா ஓட்டு போடுறது அப்படிங்கறது வந்து தமிழ்நாட்டுல இருக்குங்க. கொங்கு பகுதியிலயும் இருக்கு. கொங்கு பகுதி பிஜேபியுடைய கோட்டை அப்படின்னு சொன்னா பி ஆர் நடராஜன் ஜெயிச்சிருக்க முடியாதுல்ல. அப்ப அவருக்கு எதிராக நின்னவர் வந்து பிஜேபி தானே. தோக்கடிச்ச அனுபவங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் ஜனங்க வந்து சும்மா ஓட்டு போட்டுருவாங்களான்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வேறு பல்வேறு பேக்டர்ஸ் இருக்கு, கண்ணு முன்னாடி பாக்குற அரசியல் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த இந்த மாதிரி ஜாதி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுது. சார், இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்போ ஓவராலா பார்க்கும் போது திமுக அதிமுக பிஜேபி தரப்புல இருந்து யார் வந்து மக்கள் கிட்ட அதிகமா நெருக்கமா போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் பிரச்சாரம் வந்து சூடு பிடிக்கலைங்க. அதனால வந்து எல்லாமே இந்த மூணு கட்சியுமே சுணக்கமா தான் இருக்கு. ஆனா பொதுவா அதிமுக வேட்பாளருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. பொதுவா அவரை தெரியுது அப்படின்னு ஒரு பேச்சு வந்து இருக்கு. அவங்க அப்பா கோவிந்தராஜ் வந்து முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்காரு. அந்த சிங்காநல்லூர் தொகுதியில வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்கதா சொல்றாங்க. அந்த குடும்ப செல்வாக்கு வந்து கை கொடுக்குமா அவருக்கு? கொஞ்சம் இருக்குதான் போல இருக்கு. என்ன சிங்காநல்லூர் பகுதிக்கு அவரு அப்படியும் எல்லா எம்எல்ஏவும் என்ன பண்ணாங்களோ அதுதான் அவரும் பண்ணாரு. அவருக்கு பெரிய செல்வாக்கு எதுவும் இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நிறைய பேர் அதை சொல்றாங்க. அவரு சிங்கி கோவிந்தராஜுடைய பையன் அந்த மாதிரி வந்து அவரு சொல்றதுனால சொல்லி கேக்குறதுனால ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மை வந்து அவர்கிட்ட அவரை பத்தி ஒரு சாஃப்டானர் இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. சார், ஓவராலா யாருக்கு வந்து வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க உங்க பார்வையில? இது வரைக்கும் நீங்க பார்த்த பார்வையில இல்ல, இது 2 7ங்க. ரொம்ப சீக்கிரம் சொல்லிட முடியாது, சொல்லிட முடியாது. ரெண்டு விஷயம் தான். அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவர் மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஆனா அது வந்து சிங்காநல்லூர் பகுதியில மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி தோணுது. மற்ற பகுதிகள் எல்லாம் தெரியுமா அப்படின்னு எல்லாம் அவர் யாருன்னு எல்லாம் தெரியுமான்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுத்தது, பஸ் இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் இருக்கு. அப்புறம் சிறுபான்மையோருக்கு வந்து பிஜேபி மேல இருக்கிற அந்த பயமும் அதிமுக மேல இருக்கிற ஒரு சந்தேகமும் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து திமுக ஆதரவா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் நீங்க வந்து ஒரு வழியா வந்து சாதியில நின்னீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாதியில அந்த பெண்கள் அந்த சாதி மேல ரொம்ப தீவிரமான சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கிற வேறு சாதிகள் தலித்துகள் இவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து திமுக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மை இருக்கு. சீரியஸா வேலை செஞ்சாங்கன்னா ஜெயிக்கிறது
சான்ஸ் இருக்குன்னு. ஏன்னா சிங்க கோவிந்தராஜுடைய மகன் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான், பேஸ் வேல்யூ தான். அதை தாண்டியும் பல்வேறு கான்கிரீட்டான விஷயங்கள் வந்து திமுக இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணா வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குன்னு தான் தோணும். ஓகே, இது தொடர்பான நிறைய விஷயங்களை களத்துல இருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார்.